ஹாய் ஹலோ வணக்கம் வீவர்ஸ், இது நம்ம விவசாயம் அதிசயம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எருமை மாடுகள் எப்படி மேய்க்கிறாங்க, எப்படி வளர்க்குறாங்க, எப்படி பராமரிக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து இந்த வீடியோ மூலமாக தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம விவசாயம் அதிசயம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலாவது காரணம் தான் நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க குடும்பத்தை நிர்வாகம் பார்த்துட்டேன். இதுக்கு செலவு வைக்க வாங்கி வைப்போம். சரி, ஒரு வருஷத்துக்கு 1,20,000 வைக்க வாங்கி வைப்போம். அது வியாபாரிக்கு தான் லாபப்படும். அதான் வியாபாரி தான் இல்லை லாபம் பார்த்தோம். அதிகமாக தான் லாபம், அதிகமாக 10 மாடு வச்சுட்டு லாபம் கிடையாது. அது வளர்க்குறேன்னா எங்களுக்கு இது குலத்தொழிலாம் ஆகி போச்சு. குலத்தொழில் ஆமாம், செலவுகள்லாம் போக எங்களுக்கு அதான் இந்த அதுக்கு செலவு போக எங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். வணக்கம்ணே, உங்கள் பேர் என்ன? ஆறுமுகம். ஆறுமுகம், நீங்கள் என்ன வளர்க்குறீங்கண்ணே? எருமை மாடு வளர்க்குறீங்க. எத்தனை வருஷமாக ஆயம் வைக்கிறீங்கண்ணே? 15 வருஷமாக வளர்க்குறீங்க. எருமை மாடு எப்படி இருக்கும், அதை வளர்த்ததை பற்றி உங்களுக்கு சொல்லுங்களேன். இது மாடு இப்போ வாங்கினது, நான் 4 மாடு வாங்கினேன். சரி, சரிங்களா? அது கொஞ்சம் குட்டி கிட்டி போட்டு ஒரு 10-15 வருஷம் எங்களுக்கு இதுதான் வருமானம். தெரியும், குட்டியில் வைக்கிறது பால் எடுத்து கொஞ்சம் ஒரு மாட்டுக்கு ஓட்டு எடுத்துருக்கோம். ஒரு வருஷம் பாலுக்கா 10 மாடு. 10 மாடு வருஷத்துக்கு எத்தனை குட்டி போடுவோம்? வருஷத்துக்கு ஒரு குட்டி போடுவோம். அது 6 மாசம் தான் போறதுக்கு, அதுக்கப்புறம் கொடுத்தாங்க 6 மாசம் பாலுக்கு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு பிறகு இந்த அதான் 4 மாடு ஒன்று எல்லாம் 10 மாடா வேணும். சரி சரி, 4 மாடா தான் வேணும், இல்லைன்னா ஒரு 5 மாடு கூட 2 மாடு. 4 மாடு எப்போதுமே பால். இதுக்கு நீங்க என்னெல்லாம் செலவு பண்றீங்கண்ணே? இதுக்கு செலவு வைக்க வாங்கி வைப்போம். சரி, ஒரு வருஷத்துக்கு 1,20,000 வைக்க வைக்கோம். ஒரு 5 மாடு 7-8 லிட்டர் தான் இருக்கும் அப்ப 2 லிட்டர் 15 லிட்டர் அவ்வளவுதான் 10 மாடு 30 ரூபாய்க்கு எடுக்காங்க. பத்து மாடு ஒரு நபரால எத்தனை மாடு அது வரைக்கும் மேய்க்க முடியும்? ஒரு நபர் இப்ப இருக்க சூழ்நிலைக்கு நெருக்கடியா இருக்கனால ஒரு 20 மாடு வச்சுக்கலாம். அதிகபட்சமா 20 மாடு வரைக்கும், அதுக்கு மேல வச்சுக்கலாம். வீட்டுல போட்டு வளர்த்தா 10 மாடு தான். 10 மாடு ஆமா. ஓகே, நீங்க வீட்டுல வச்சு வளர்க்குறீங்களா? காட்டு. வீட்டுக்குலாம் எப்ப போவீங்க? வீட்டுக்கு இந்த குளம் எல்லாம் பெரியது, மயக்கட்டா இருந்துட்டா. இதுக்கு நோய்கள் அதே மாதிரி ஏதாவது வரத்தான் செய்யும், நாங்க ஊசி போடுவோம். என்ன மாதிரி நோய்கள் காணா வரும்? வேற என்ன பிரச்சனை வந்த சமயத்துல ஏதாவது காய்ச்சல்லாம் வரும், குடுத்துரு காய்ச்சல் ஏதாவது வரும். அதை அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுக்கு உடனே ஊசி வாங்குவோம். அது எங்களுக்கு தெரியும், மாட்டுக்கு வேயாம நிற்கும், புல் வரிச்சுக்கு நிற்கும், அவனே கண்டிப்பா. இன்னைக்கு மாடு அது ஒரு காய்ச்சடிங்க, எங்களுக்கு அது அறிகுறி தெரியும். மாடோட அறிகுறி தெரியும். எத்தனை காலை வச்சிருக்கீங்க? ஒரு 3 காலை. 3 காலை இனப்பெருக்கத்துக்காக? ஆ, இனப்பெருக்கத்துக்காக. இதனால உங்களுக்கு மாத வருமானம் எவ்வளோ கிடைக்கும்? எங்களுக்கு ஒரு 15 ரூபா கிடைக்கும். மாதம் 15 ரூபா. அது உங்களுக்கு செலவுகள்லாம் போக எங்களுக்கு அதான் இந்த அதுக்கு செலவு போக எங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். ஓ சரி சரி. இத்தனை வருஷமா மாடு வளர்க்குறீங்களாண்ணே, உங்களுடைய இந்த எருமை மாடு வளர்க்குறத பத்தி உங்க அனுபவத்தை சொல்லுங்கண்ணே. நீங்க சின்ன வயசுலேருந்து மேய்ச்சிருப்பீங்க அப்படிதானே? உங்க குடும்பத்தை எப்படி நடத்துனீங்க, அந்த மாடுகள்லாம் எப்படி வளர்த்தீங்க, கஷ்டப்பட்டு தான் வளர்த்திருப்பீங்க அப்படிதானே? அதுக்குள்ள எங்களை கூட சொல்லுங்களேன். இப்போ இதுதான் எங்களை நிலம், நாங்கள் இப்படித்தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு தான் இந்த சம்பளத்து இந்த பாலாவது காரணம் தான் நாங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க. சரி,
குடும்பத்தை நிர்வாகம் பார்த்துட்டேன். வேற நாங்க பெருசா ஒண்ணு ஒருத்தர் புதுசா மாடு வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா எத்தனை மாடுகள் வாங்கலாம், எப்படி வாங்கலாம்? புதுசா வாங்கினா எங்களை மாதிரி வாங்கினாங்கன்னா இதுல இப்போதைக்கு தொழுவு போட்டு பசு மாடு வாங்கினா தான் லாபம், எருமாடு வாங்கினா லாபம். லாபம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஏன் வளர்க்குறீங்க? இன்னும் அது வளர்க்குறேன்னா எங்களுக்கு இது குலத்தொழிலாகவும் ஆகிப்போச்சு. குலத்தொழில் ஆமாம், சரி சரி. எங்களுக்கு இது இது எங்களுக்கு போதும், போதும். ஆமாம், இது எரும மாடு பசு மாடு நாங்கள் தீனி போடுற முடியாது, சரி. அதிகமாக தீனி போடணும், அதிகமாக. ஆமாம், எரும மாட்டு பாலை விட பசு மாட்டு பால் தான் அதிகமாக விற்பனை ஆகுது. ஏன் இது வந்து புள்ளியலுக்கு ஆகாது, ஆகாதும்பாங்க. பால் வந்து கொழுப்பு சத்து கொடுத்து, கொழுப்பு சத்து அதிகம். ஆமாம், புள்ளியலுக்கு வந்து தண்ணியாக இருக்கணும், சரி. சின்ன குழந்தைங்களுக்கு? ஆமாம், சரி. வீட்டில் பால் யார் வாங்கினாலும் சரி பசும்பாலில் தான் வாங்குவாங்க. ஓ, சரி சரி. பசும்பால் அதனால தான் பசும்பால். ஆமாம், இது கடைகளுக்கு சேல்ஸ் ஆகும், கடைகளுக்கு அதிகம். ஆனால் பால் வந்து ஏன் இதான் அவங்க வந்து அதைத்தான் விரும்புவாங்க வீட்டில். ஆமாம், இது கடைகளுக்கு. சரி, இது சத்தானதா? இது சத்தானது, சத்தானது. இதுல இருந்து பால்ல இருந்து நெய் அது அப்படி எது? ஆமா, இது லிட்டருக்கு 10 லிட்டர் அடிச்சோம்னா 800 மில்லி கிருமி அடிச்சோம். ஓ, சரி. நெய் நெய் அதுல இருந்து எடுத்துருவீங்க? நீங்க நெய் எடுத்து? நாங்க எடுக்கிறோம். அது வியாபாரிக்கு தான் லாபம், அதான் வியாபாரி தான் லாபம். 10 லிட்டர் கொண்டு போறாங்கன்னா அவங்க வந்து ஒரு 600 மில்லி நெய் எடுத்துருவாங்க, அவங்களுக்கு அதுலேயே 600 சம்பளம் இருக்குது. பால் அது தனி தண்ணி அந்த அரைச்ச பால் 20 ரூபாய்க்கு விற்றுவாங்க, லாபப்படுது அவங்க தான். ஆனால் நம்ம 10 லிட்டர் பால் நம்ம நினைக்கிட்டு மிஷின் வாங்க முடியாது, மிஷின் வாங்க முடியாது. நீங்கள் மேய்க்கிறதுக்கே உங்களுக்கு சரியாக இருக்கும். அப்புறம் அது எங்கே போய் எங்கே? இதில் இல்லை, யாரெல்லாம் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் மேய்க்கிறீங்க? இது நான் மட்டும்தான். நீங்கள் மட்டும்தான் வேறு சப்போர்ட்டுக்குலாம் வருவாங்க? சப்போர்ட்டுக்குலாம் வர மாட்டாங்க. சரி, அவ்வளோதான். அதனால தான் சப்போர்ட்டுக்கு வரணும்னா மாட்டை எவ்வளோ கொச்சிக்கிட்டு. ஓ, சரி சரி சரி. சப்போர்ட்டுக்கு ஆள் கிடையாது, கூடுதல் வச்சுன்னா நமக்கு சங்கடம் அப்படின்ட்டு வேண்டாம். உங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து ஏதாவது உதவி கிடைக்கும்? ஒரு உதவியும் கிடையாது இருக்கு. அவங்க எருமாடு யாருமே உதவி கிடையாது. இந்த சில மாடுகள்லாம் பாக்குறேன் காதுல கம்மல் போட்டுருப்பாங்களா வெளியே நிறைய இடங்களில்? அதெல்லாம் போடக்கூடாது, போடக்கூடாது. ஏன்னா அது அவங்க லோன் தருவாங்க, நமக்கு எட்டி முடியாது, மாடே காணாது. லோன் எவ்வளவு கொடுப்பாங்க? 40 ரூபா தருவாங்க. சரி, நமக்கு செட் ஆகாது. சரி, நீங்க பெரிய மாடுலாம் விற்பனை பண்ணுவீங்களானே? ஆமா, பெரிய மாடு எவ்வளவுக்கு விற்பனை பண்ணுங்க? எங்கிட்ட நிக்க மாடு 40 ரூபாய்க்கும். எத்தனை வயசு வரைக்கும் நீங்க வச்சிருப்பீங்க? நாங்க ஒரு அதான் 10 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும். அது சமயத்துல மாடு எதுவும் பிரச்சனைனா உடனே வித்துருவோம், ஆடி மாடு வித்துருவோம். சரி சரி. இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு வச்சிருந்து வித்துருவோம். உங்களுக்கு அதிகமா சேதங்கள்லாம் ஆயிருக்கானே இப்போ? அது சேதங்கள் ஆகும், கொட்டிலே ஆயிரும். எப்படி அது? ஏதாவது ஒரு பிரச்சனை, பால் குடிச்சு கூடுதல் பால் குடிச்சு ஆயிடுனா எரிவிடும், வயிற்றால போக மாதிரி இருக்கும். அது அந்தக்கில் அப்படியே இறந்துடும். நீங்கள் இதுக்கு கால்நடை மருத்துவரை பார்க்கீங்களா? நீங்களே வைத்தியங்கள்லாம் அவங்கள வந்து பார்ப்பாங்க, குட்டிகளை வந்து பார்க்க மாட்டாங்க, மாத்திரையும் பிடிச்சிடுவாங்க, நாங்கள் ஊசி வாங்கி நாங்களே போட்டுருவோம். சரி சரி. அவங்க இதுக்கு வினைக்கிட்டு வர வந்தாலும் 500 கேட்பாங்க. சரி, அதை பற்றி பிரச்சனை வரவும் மாட்டாங்க. வரவும் மாட்டாங்க. இப்படி இடத்துக்கு வர மாட்டாங்க, வர மாட்டாங்க. உங்க சரி, நாங்களே அவங்க ஆனா சொல்லிடுவாங்க இந்த ஊசி வாங்கி போடுங்க அப்படின்னு. மருத்துவமனை எல்லாம் இருக்கா பக்கத்துல? கால்நடை இருக்கு. அரசாங்க மருத்துவமனையா இருக்கு? அரசாங்க மருத்துவமனை இருக்கு, ஆனா இதை பத்திட்டு போக முடியாது, போக முடியாது. அவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வந்தா ஒரு யூஸ் போட்டு. சரி சரிண்ணே, நன்றிண்ணே, நன்றிண்ணே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம விவசாயம் அதிசயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.